ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய தினம் நாம் சேவிக்க இருப்பது தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி. இது இந்த தொகுப்பு 10 பாசுரங்களை கொண்டது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் வரும் ஒரு தொகுப்பு திருப்பள்ளி எழுச்சி என்பது. என்னன்னா, பகவான் ரங்கநாதரை காலையில் எழுப்புவதற்காக, தூயில் எழுப்புவதற்காக தொண்டரடி பொடியாழ்வாரால் பாடப்பெற்றது இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கிற பாசுரம். பொதுவாக கடவுளை தூயில் எழுப்பும் வழக்கம் நம் இந்து வழிபாட்டில் இல்லை. ஆனால் ராஜரிஷி விஸ்வாமித்ரர் ராமரை தாடகா வதம் பண்ணுவதற்காக வேண்டி சித்தாசிரமத்திற்கு கூட்டிட்டு போறாராம். ராமர் ரொம்ப சின்ன வயசுலே விஸ்வாமித்ரரோட சித்தாசிரமத்துக்கு போயிட்டார் இல்லையா. அப்போ தசரதர் விஸ்வாமித்ரத்தை சொல்றாராம், விஸ்வாமித்ரரே, என் குழந்தை ரொம்ப சின்னவன், சீக்கிரமே தூங்கிடுவான் அந்த புண்டரீ கடாட்சன் தாமரை கண்ணன், அவன் செந்தாமரை கண்ணன், அவனை பார்த்துக்கோங்கோ, குழந்தை சீக்கிரம் தூங்கிடுவான் சின்ன வயசு அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வாமித்ரர் தன் கண்காணிப்பில் ராமர் இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக கார்த்தால ராமரை துயிலெழுப்ப வேண்டி அவர் பாடியது தான் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. இந்த வித்தியாசமான வழக்கம், அதாவது கடவுளை தூங்கச் செய்வதும் அதிகாலையில் எழுப்புவதும் நம் தமிழ்நாட்டு இந்து கோயில்களில் இப்போது உள்ளது, புழங்கி வருகிறது. இதில் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆழ்வார் தன்னோட குழந்தையை எழுப்புற மாதிரி, நம்மளாம் ஆற்றுல எப்படி சொல்லுவோம், கண்ணா சீக்கிரம் எழுந்துரு, ஸ்கூலுக்கு போகணும், நாழியாச்சு, அப்புறம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும், அப்படி எழுப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் அரங்கத்தம்மா அரங்கத்தம்மான்னு தன்னோட குழந்தையை எழுப்புற மாதிரி எழுப்புறார். ரெண்டு தனியன்கள், சமஸ்கிருதத்தில் ஒன்று, தமிழில் ஒன்று, அதுக்கப்புறம் 10 பாசுரங்கள். இதில் எப்போதும் போல் முதல் பாசுரமும் கடைசி பாசுரமும் இரட்டை பாசுரம், அதை தவிர 9வது பாசுரமும் இரட்டை பாசுரம். இன்றைய தினம் இதை நாம் சேவிப்போம். முதலில் இரண்டு தனியன்களை சேவிப்போம். தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கே சயம் ராஜவதர்ஹனீயம் ப்ராபோதிகீம் யோ கிருத சுக்தி மாலாம் பக்தாங்கிரேணும் பகவந்த மீடே மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னியசி தொண்டரடிப்பொடிதொன்னகரம் வண்டு தினர்த்தவயல் தென்னரங்கத்தம் மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கன இருளகன்றது காலயம் பொழுதாய் மது விருந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கொழுங்கொடி முல்லையின் கொழுமலரணவி கூர்ந்தது குணதிசை மாருதம் இதுவோ எழுந்தன மலரணை பள்ளி கொள்ளன்னம் ஈன்பணி நனைந்த தம் இருஞ்சிறகுதரி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளைருற அதன் விடத்தினு கணுங்கி அழுங்கிய ஆனையின் அருந்துயர்கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சுடரொளி பரந்தன சூழ்திசையெல்லாம் துன்னிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பணிமதீவனோ பாயிருளகன்றது பைம்பொழில் கமுகின் மடலிடை கீரிவன் பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதமிதுவோ அடலொளி திகழ்தரு திகிரியம் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே மேட்டிளமேதிகள் தலைவிடுமாயர்கள் வேங்குழலோசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இரிந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை
வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரத மாட்டிய அடுதிரல் அயோத்தி எம்மரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கணைகடலரவம் களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலம் தொடையல் கொண்டடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தன ராதலிலம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இரவியர் மணி நெடுந்தேரொடுமிவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகனிவனோ மருதரும் வசுக்களும் வந்து வந்தீண்டி புறவியோடாடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்தீண்டிய வெள்ளம் அறுவரையணைய நின் கோயில் முன்னிவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அந்தர தமரர்கள் கூட்டங்களிவையோ அருந்தவ முனிவரும் மருதருமிவரோ இந்திரனானையும் தானும் வந்திவனோ எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நோக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பார் இடமில்லை மாற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வம்பவிழ்வானவர் வாயுரை வழங்க மாநிதி கபிலை உன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்களம் காண்டற்கு ஏற்பன ஆயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனறிவரோ தோன்றின நிரவியும் துலங்கொளி பரப்பி அம்பரத்தலத்தி நின்று அகல்கின்றதிருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமில் தண்ணுமை எக்கம் அத்தளி யாழ் குழல் முழவமோடிசை திசை கெழுமி கீதங்கள் பாடினர் கின்னரர் கெருடர்கள் கந்தருவரவர் கங்குலுலெல்லாம் மாதவர் வானவர் சாரணரியக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாளோலக்கமருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனிவனோ துடியிடையார் சுரிகுழல் பிழிந்துதறி துகிலுடுத்தேறினர் சூழ்புனலரங்கா தொடையொத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றியதோள் தொண்டரடிப்பொடி என்னும் அடியனை அழியனென்றருளி உன் அடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே இந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறத தினமும் காலையில் குளித்துவிட்டு பெருமாளை சேவிக்கும் பொழுது இந்த பிரபந்தத்தை சொல்லும் பொழுது முதலில் திருப்பள்ளி எழுச்சி சேவித்துட்டு தான் மற்றதெல்லாம் சேவிக்கணும். மற்ற நேரங்களில் இதை சொல்லக்கூடாது. காலையில் மட்டும்தான் இதை சேவிக்கணும். தினமும் காலையில் பெருமாளை திருப்பள்ளி எழுச்சி பாடி அன்றைய பொழுதை நல்ல விதமாக ஆக்குவோம். ரங்கநாதரின் அருளை பெறுவோம். ஓம் நமோ நாராயணா.